அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். வெல்கம் பேக் டு மை சேனல் மை ஜர்னி ஆஃப் இஸ்லாம். இன்ஷா அல்லா, இந்த வீடியோவில் நம்ம நோயாளியின் உள்ளம் பலப்பட, மனக்கவலைகள் நீங்க, மன மாறுதல் அடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஒரு உணவை உண்ணும்படியாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு உணவு என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய குடும்பத்தாரில் யாராவது இறந்துட்டாங்க, வஃத் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, பெண்கள் எல்லாரும் கூடி பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய குடும்பத்தாரும் நெருங்கிய உறவினர்களையும் தவிர மற்ற பெண்கள் எல்லாருமே அங்கிருந்து போயிருவாங்களாம். அதற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பாத்திரத்துல தல்பீனா என்று சொல்லக்கூடிய பால் பாயாசத்தை தயார் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உடனே அந்த ஒரு உணவானது தயாரிக்கப்படுமா. பிறகு தரீத் என்று சொல்லக்கூடிய இன்னொரு உணவும் தயாரிக்கப்பட்டு அந்த தல்பீனா என்ற அந்த பால் பாயாசத்தை தரீத் என்று சொல்லக்கூடிய உணவுடன் சேர்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுத்து, இதை சாப்பிடுங்கள், ஏனெனில் தல்பீனா எனும் இந்த பாயாசம் நோயாளியினுடைய மனதிற்கு ஆறுதல் அளிக்கும், கவலைகளில் சிலவற்றை போக்கும் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளதை நான் கேட்டுள்ளேன் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. சுபஹான் அல்லாஹ். இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக தல்பீனா என்று சொல்லக்கூடிய பால் பாயாசமானது ஒரு நோயாளியினுடைய மனக்கவலையும் சரி, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால அதிகமான மனக்கவலைகளில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் சரி, ஆறுதல் அளிக்கக்கூடிய, மனக்கவலைகளை போக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவாகவே இருக்கு. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு உணவு பார்த்தீங்கன்னா, அப்போ வால் கோதுமை, தேன், அதுக்கப்புறமா பால் போன்ற பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு உணவாக இருந்தது. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா, நம்ம இப்போ செய்யக்கூடிய சாப்பிடக்கூடிய பால் பாயாசத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனதிற்கு ஆறுதல் தரக்கூடிய, கவலைகளை போக்கக்கூடிய ஒரு உணவாக சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.